வணக்கம். டிடி டிவியின் செய்திகள் வாசிப்பவர் ஜே நிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சிறையில் இருந்து தமிழக மீனவர்கள் 38 பேர் விடுதலை. புங்குடுதி மாணவி கொலை சம்பவம், முதலாவது சந்தேக நபருக்கு எதிராக புதிய வழக்கு. இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் வாகன விபத்து, ஐவர் உயிரிழப்பு. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது முதலீமான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று. இனி விரிவான செய்திகள். கடந்த மார்ச் மாதம் தங்குச்சிமிடம், ஜெகதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் 38 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களது 5 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் மீனவர்கள் யாழ்ப்பாணம் வவுனியா சிறைகளில் அடைக்கப்பட்டனர். இந்த மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜை மீனவர்கள் சங்க பிரதிநிதிகள் டெல்லியில் சந்தித்து வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை காரணமாக 38 மீனவர்களும் இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டனர். விடுதலை செய்யப்பட்ட தங்குச்சிமடத்தைச் சேர்ந்த 18 மீனவர்கள், ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த 14 மீனவர்கள், கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் என 38 பேரும் இலங்கை கடற்படையினரால் சர்வதேச கடல் எல்லையில் இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஆயுஷ் கப்பல் ஊடாக காரைக்கால் தனியார் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கு இந்திய கடலோர காவல்படையின் காரைக்கால் மைய கொமாண்டர் SNM பட்நாயக் மீனவர்களை நாகை மாவட்ட ஆட்சியர் சோனா பழனிசாமியிடம் ஒப்படைத்தார். தொடர்ந்து மீனவர்களுக்கு உடைகள் உள்ளிட்ட உதவிப் பொருட்களை ஆட்சியர் வழங்கினார். மீன்வளத்துறை இணை இயக்குனர் அமல் சேவியர் உடனிருந்தார். புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கில் முதலாவது சந்தேக நபருக்கு எதிராக ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றில் போலீசார் புதிய வழக்குண்டை தாக்கல் செய்துள்ளனர். புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் முதலாவது சந்தேக நபர் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகஸ்தரான கோபி என்பவர் தம்மை பழிவாங்கும் நோக்குடன் பொய் குற்றச்சாட்டு சுமத்தி கைது செய்திருப்பதாகவும், தாம் வெளியில் வந்த பின்னர் அவரை கொலை செய்வோம் எனவும் கடந்த 2016 ஆண்டு ஜனவரி மாதம் நீதிமன்ற வளாகத்தினுள் வைத்து கொலை மிரட்டல் விடுத்திருந்தார். அந்த நிலையில் நேற்றைய தினம் ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றில் ஊர்காவல்துறை போலீசார் முதலாவது சந்தேக நபருக்கு எதிராக கொலை மிரட்டல் குற்றச்சாட்டை பதிவு செய்து ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் பிரிதாக ஊர்காவல்துறை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. குறித்த குற்றச்சாட்டை 28/11/2016 தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபர்கள் ஏற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஒடிசா மாநிலத்தில் பேருந்து டக்கர் வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 உயிரிழந்திருப்பதோடு 22 பேர் காயமடைந்துள்ளனர். பரிபாடா நகரத்தில் இருந்து நேற்று முதலம் பயணிகளை ஏற்றிச் சென்ற குறித்த பேருந்தே இந்த விபத்து சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறது. விபத்தில் காயமடைந்தவர் அருகில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதோடு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என்று ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது முறுதியுமான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற முதலாவது போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது. முதலாவது போட்டியில் பங்கேற்ற அதே இலங்கை அணியை இன்றும் மாற்றமின்றி களமிறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பங்களாதேஷ் அணியின் தஸ்கின் அகமதுக்கு பதிலாக சுழற்பந்து வீச்சாளர் மெகடி கசன் இணைக்கப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் பங்களாதேஷ் அணியின் தலைவர் மெஸ்டபி மொக்சடா இன்றுடன் சர்வதேச 2020 கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுகின்றார். அவரை வெற்றியுடன் வழியனுப்பும் எண்ணத்தில் பங்களாதேஷ் அணி விளையாடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த போட்டி விளையாடப்பட்ட அதே ஆடுகளமே இன்றும் பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆடுகளம் துடுப்பாட்டத்துக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறப்படும் அதே நேரம் சுழற்பந்து வீச்சுக்கும் ஒத்துழைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல இன்றைய போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றால் தொடர்ந்து 3-20 தொடரை கைப்பற்றி கேட்ரிக் சாதனையை படைக்கும். இதற்கு முன்னர் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான 20-20 தொடர்களை 2-1 என்ற கணக்கில் இலங்கை அணி கைப்பற்றியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.